சிவகங்கை மாவட்டம் அரசனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடுநிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் 160 மாணவர்கள், 8 ஆசிரியர்கள் உள்ளனர். இங்கு 3 வகுப்பறைகள் கொண்ட 2 கட்டிடம், 2 வகுப்பறைகள் கொண்ட 1 கட்டிடம் என 3 கட்டிடங்கள் உள்ளன. சேதமடைந்த இந்த பள்ளி கட்டிடங்கள் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் பள்ளி அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 16.40 லட்சத்தில் சீரமைக்கப்பட்டு வருகிறது. மராமத்து பணியை பெயரளவில் மேற்கொள்ளாமல் மாணவர்களை கவரும் வகையில் அந்த கட்டிடங்களை சீரமைத்து வண்ணம் தீட்டியும் வருகின்றனர். மாணவர்கள் மனதை கவரும் வகையில் மாற்றியதால் மகிழ்ச்சியடைந்த மாணவி, எங்க ஸ்கூல்ல வந்து இப்ப ரீசெண்டா ட்ரெயின் மாதிரி வரைஞ்சு நிறைய பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. உள்ளுக்க வந்து தலைவர்கள் போட்டோ இந்த மாதிரி வரையவும், நாங்க இன்னும் நல்லா படிச்சு முன்னேறணும், அந்த தலைவர்கள் போட்டோ தினமும் பார்க்க பார்க்க எங்களுக்கு ரொம்ப என்கரேஜா இருக்கு. வகுப்பறைக்குள் தலைவர்களின் படங்கள், பழமொழிகள், திருக்குறள், மருத்துவ பயன்கள், பொது அறிவு தகவல்கள், காடு மற்றும் விலங்குகள் போன்றவற்றை வரையப்பட்டுள்ளது. இது குறித்து ஆசிரியர் பேசுகையில், பாட நூல்களுமே வண்ணமயமாக்கப்பட்டிருக்கிறனால, வகுப்பறையும் வண்ணமயமாக்கப்பட்டிருக்கிறனால மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இயல்பா வகுப்பறைக்குள்ள வர்றதை நாங்கள் ஆசிரியராக இருந்து கண்கூட பார்க்குறோம். இதில் 3 வகுப்புகள் கொண்ட 1 கட்டிடத்தை சீரமைத்து ரயில் என்ஜின் பெட்டிகள் தோற்றத்தில் வண்ணம் தீட்டினர். பேருந்து தோற்றத்திலும் மற்றொன்றை விமானம் தோற்றத்திலும் வண்ணம் தீட்ட திட்டமிட்டு உள்ளதாக பள்ளி தலைமை ஆசிரியர் தெரிவித்தார். மாதிரி ஒரு அமைப்பு செஞ்சுட்டு இருக்கோம், ஊரக வளர்ச்சித்துறை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக வந்து இன்னும் 2 கட்டடங்களுக்கு பிளெயினு பஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிறைய வந்து குழந்தைகள் ஆர்வத்தை ஊட்டுவதற்கான கலை திருவிழா, புத்தக திருவிழா, இம்மாதிரியான ஓவியங்களால் வகுப்பறையில் மாணவர்கள் அதிக நேரம் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் படிப்புடன் திறனை வளர்த்து கொள்ளவும் ஏதுவாக உள்ளதாக பெற்றோர்களும் பொதுமக்களும் கூறினர். தூர்தர்ஷன் தமிழ் செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து சக்தி சரணகுமார்.